Omelette potta muttaya kaanom naduvula konjam pakkatha kaanom utta thoranda vitta kaanom naduvula konjam pakkatha kaanom uchi veyila nela kaanom naduvula konjam pakkatha kaanom ulichu paartha naitha kaanom naduvula konjam pakkatha kaanom Oh crazy minnal alagiya kannil achangal paravai pole parandu pogum vinnil kannadi kannil unmugam thane லியோ விஷனோட எனக்கு ரொம்ப நாளாக தொடர்பு. ஸோ கெட்டிக்காரத்தனமாக அவங்க ஒரு படம் எடுத்ததில் எனக்கு ஆச்சரியமே இல்லை. இந்த படம் நான் பார்த்தவர்களும் நான் ட்ரைலர் தான் பார்த்தேன். ஒரு ப்ராமிசிங் ஃபிலிம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது அப்படி காணாத போயிடாது இந்த படம். அதுதான் என்னுடைய ஃபீலிங். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியில் சொல்கிறது. படம் ரிலீஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக தப்பு பண்ணாதுங்கன்னு சொல்கிறது வந்து பெரிய தன்னம்பிக்கையின் அடையாளம் இந்த இண்டஸ்ட்ரியில். இவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது. தவிர இது இளைஞர்கள் சந்தோஷமாக எடுத்திருக்கிற படம் அண்ட் ஒரு நிஜ கதையின் சாயல் நிறையா இருக்குது. இந்த மாதிரி படங்கள் மேற்கத்திய நாடுகள்லாம் சிறப்பான வரவேற்புடன் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கேயும் அது நடக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை தமிழகத்தில். ஏன்னா ரசிகர்கள் கெட்டிக்காரங்க தான். அவங்களுக்கு கெட்டிக்காரத்தனமான படத்தை நம்ம கொடுக்கலைன்னாலும் அவங்க பெருசாக குறைப்பட்டுக்க மாட்டாங்க. இப்போ கரண்ட் வர மாட்டேங்குது, ரோடு நல்லா இருக்கிறதில்ல, பாலம் கட்டலை, வரும்போது சந்தோஷப்படுவாங்க, இல்லைன்னா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் இவங்க ஒத்துக்கிறாங்களேங்கிறதுக்காக கெட்ட படத்தையே கொடுத்துட்டு இருக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லை. அது ஒரு எதை எந்த கன்றாவி வேணால் அவங்க பார்ப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு செயல். அதுவும் நம்ம பார்த்து ரசித்து நமக்கு சினிமாவில் சேர வேண்டும் என்று ஆசையை கொடுத்த படங்களை எல்லாம் நாம் நிந்திப்பது போன்ற ஒரு செயலாகிவிடும். அதை செய்யலை இந்த படத்தில். சந்தோஷமாக பண்ணியிருக்காங்க. பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் இந்த ட்ரெய்லரே அந்த ஒரு பானை சோற்றுக்கு பலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதில் இந்த கதையை யோசித்தவரோ அல்லது மறந்து போனவரோ அதை எப்படி வேணால் வச்சுக்கலாம், அவருக்கும் இயக்குநருக்கும் இதை படமாக்க துணிந்த லியோ விஷனுக்கும் இதில் நடித்த கலைஞர்களுக்கும் இதை ஒரு கலை கருவாக குழந்தையாக மாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லபடியாக வந்து வெற்றி விழா வரும்போது அங்கேயும் பேசுவோம், அங்கே நஜ மேடையில் பேசுவோம். வணக்கம்.